வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாட்டுக்கு சீன்டெக் தமிழ் என்னோட பேர் ராகுல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தினா, நம்ம வந்து ஒரு குரூப் ஆஃப் வீடியோ சாங்ஸ் வச்சிருப்போம். அதாவது நிறைய வீடியோ சாங்ஸ் வச்சிருப்போம். அந்த வீடியோ சாங்ஸ் வந்து சில பேர் வந்து MP3 ஃபார்மெட்டில் கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. அது வந்து வீடியோ சாங்காக விடுறதுக்கு சில பேருக்கு வந்து பிடிக்காது. MP3 ஃபார்மெட்டாக கேட்கணும்னு ஆசைப்படுவாங்க. சில MP3 ஃபைல்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து வீடியோ சாங் கேட்டிருப்பாங்க. அந்த வீடியோ சாங் வந்து MP3யாக கன்வெர்ட் பண்ணணும். பட் அதுக்கு வந்து நிறைய ஆப்ஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் நிறைய ஆப்ஸ் இருக்குது, பிசிலையும் நிறைய ஆப்ஸ் இருக்குது. பட் சில பேருக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம், அதாவது நிறைய வீடியோ ஃபைல்ஸ் வீடியோ சாங்ஸ் வந்து எப்படி வந்து MP3யாக கன்வெர்ட் பண்ணுறதுன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கும். இந்த வீடியோ வந்து அந்த வீடியோ பாட்டுறது யாராவது இந்த வீடியோ வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணணும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. தெரியாதவங்க இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் பார்த்தீங்களா, மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க, யாருமே இருக்க முடியாது. பிசியில் விஎல்சி பிளேயர் யூஸ் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் வீடியோ சாங்ஸை வந்து ஒரு MP4 ஃபைல்ஸை வந்து எப்படி வந்து MP3யாக கன்வெர்ட் பண்ணுறது, நம்ம வந்து சாங்காக வந்து அதை வந்து கன்வெர்ட் பண்ணி எப்படி கேட்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது உங்களுக்கு இருக்க விஎல்சி பிளேயர் வந்து ஓப்பன் பண்ணிக்கு, நான் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் கீழே தரேன். பிசிக்கானதும் ரெண்டு பிட்டுக்கும், அதாவது 32 பிட் 64 பிட் ரெண்டுக்கும் டவுன்லோட் லிங்க் தரேன். நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதாவது ஃபர்தராக வந்து எப்போ வந்து நார்மல் இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டாலேஷனில் முடிச்சுட்டு வந்து நீங்கள் வந்து விஎல்சி பிளேயரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே வந்து மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஆப்ஷன் அதில் வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது வந்து கன்வெர்ட் அண்ட் சேவ்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோடனே ஆட்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்னு ஆப்ஷன் நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எந்த ஃபைல் அதை வீடியோ சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோமோ, அதாவது நம்ம கன்வெர்ட் பண்ணுறோமோ MP3, அந்த ஃபைலை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு வீடியோ சாங்ஸ் இருக்குது. வந்து ஒரு மூணு வீடியோ சாங்ஸ் வந்து நான் வந்து MP3யாக வந்து கன்வெர்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிங்க, உங்களுக்கு எந்தெந்த வீடியோ சாங்ஸ் MP3யாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த சாங் வந்து ஒன் பை ஒன்னாக கனெக்ட் பண்ணிங்க. அல்லது ஒரு ஃபோல்டரில் வந்து நீங்கள் வந்து பஞ்சாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணி வச்சுங்க, எல்லாம் மேக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணோடனே வந்து அந்த ஃபைல் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து கன்வெர்ட் அண்ட் சேவ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து கன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே இப்போ வந்து நம்ம செட்டிங்ஸ் வந்துட்டோம். இங்கே வந்து மேலே வந்து ப்ரொஃபைல் இருக்குது. இப்போ வந்து நான் ஆடியோ ஆல்ரெடி வந்து நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்து ஆடியோ MP3 காட்டுது. மற்றபடி வந்து வீடியோ ஃபார்மெட்டில் ஏதாவது ஒன்று காட்டும். அப்படியே ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் டவுன் பார்த்தீங்கன்னா ஆடியோ FLAC இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மேலே இருக்குது ஆடியோ MP3 ஃபார்மெட். அதை கிளிக் பண்ணிட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் கொடுத்துருங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னா நீங்களே மேலே பார்த்துருப்பீங்க. நான் செலக்ட் பண்ண சாங்கோட நேமில் வந்து கீழே வந்து பார்த்தா வந்து கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. நான் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அதாவது கிட்டத்தட்ட மூணு சாங் வந்து ஃபார்வர்ட் ஆகுது, கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும், அதனால் நான் வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மூணு சாங்கை வந்து MP3 ஃபார்மெட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு எத்தனை சாங் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணுற சாங்ஸ் மோர் தென் 10 to 15 ஃபைல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணிங்கன்னா வந்து நிறைய டைம் எடுத்துக்கும். அது சில மூணு சாங் நாலு சாங் அஞ்சு சாங்னா ஒரு 10 to 15 to 20 செகண்ட் 30 செகண்ட்ஸ்க்குள்ளேயே வந்து கம்ப்ளீட்டாகவே முடிச்சிடும். வந்து இப்போ வந்து நம்ம மூணாவது சாங் வந்து கன்வெர்ட் ஆக போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூணு வீடியோ சாங்கும் MP3யை வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் எந்த இதில் ஓப்பன் பண்ணிங்களோ வீடியோ சாங் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி பார்த்தீங்களா, மல்டிபிள் வீடியோஸ் வந்து செலக்ட் பண்ணிங்களோ அந்த ஃபைலுக்கு போங்க, அதாவது அந்த ஃபோல்டருக்கு போங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபோல்டரில் அதாவது வீடியோ சாங் ஃபோல்டரில் வந்து நான் செலக்ட் பண்ணியிருந்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க, நான் மூணு சாங் வந்து நான் செலக்ட் பண்ணேன். மூணு சாங்கையும் வந்து நான் MP3யாக கன்வெர்ட் ஆகிருக்கு, நீங்களே பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து சில பேர் இந்த விஷுவலாக பார்க்குறது வந்து அவங்களுக்கு பிடிக்காது. இந்த ஃபார்மெட்டை அதாவது விஎல்சி மீடியாவில் இந்த MP3 ஃபார்மெட்டை கன்வெர்ட் பண்ணுறதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து MP3 ஃபார்மெட்டை வந்து கேட்டு வந்து நீங்கள் வந்து ரசிக்கலாம். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஒரு விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி நிறைய வீடியோ சாங்ஸ் வந்து எப்படி வந்து MP3யாக கன்வெர்ட் பண்ணுறது, இந்த வீடியோ வந்து MP3 கேட்குறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது வீடியோ சாங்காக இருக்கும், அதை வந்து எப்படி MP3யாக கேட்குறது, மொபைலில் கன்வெர்ட் பண்ணி வந்து MP3யை வந்து எப்படி கேட்குறது, ஹெட்செட் வந்து மாட்டி வந்து MP3 வந்து ஒரு ஜாலியாக மூடில் கேட்குறதுக்கு வந்து இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விஎல்சி மீடியா பிளேயர் யூஸ் பண்ணி எப்படி கன்வெர்ட் பண்ணுறது, இந்த வீடியோ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பார்த்துருக்கு நீங்கள் வந்து நம்ம சேனல் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நாளில் விட உங்களை சந்திக்கிறேன்.